ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோக் சீரிஸ். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாக இருக்குது சேனலில். சரி, காலையிலேயே ஏதோ ஒரு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கைஸ், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது கோயம்புத்தூரில். காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. அதான் போயிட்டு நான் என் மச்சான் வெளியில் டீ குடி ஸ்டோர்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சைக்கிள் வேறு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. லெஃப்ட் சைடு வேறு பெடல் உடஞ்சிருச்சு, அதுக்கு போயிட்டு வேறு வெல்டு வைக்கணும். ரெண்டு 2-3 டேஸாக எடுக்கவே இல்லை சைக்கிளை வேறு. சிமிச்சா வாப்போம். கைஸ், மழை வேறு பெய்யுது, மச்சானுக்கு உடம்பு பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்கோம். Five hours later. Guys, மார்னிங் என்னால் ஒழுங்காக வீடியோஸ் எடுக்க முடியல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடை க்ரௌடாக இருந்தது. அதுவும் இல்லாத ஒர்க்குக்கும் டைம் ஆகிடுச்சிங்களா? சரி ஓகே, ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தேன். இப்போ என்ன பிளான்னா, சைக்கிள் அந்த பெடல் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பெடலை போயிட்டு சரி பண்ணிட்டு வரணும். மார்னிங்கே சொல்லியிருந்தேன் பெடல் சரி பண்ணு சொல்லிட்டு. இது உடஞ்சி 2-3 டேஸ் ஆச்சு. இது சேஞ்ச் பண்ணோன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணலாம். உண்மையாக சொல்ல போனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போதுங்கிட்ட காசு இல்லைங்களா? சரி ஓகே, நம்ம வெல்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் வெளியில். தி நெக்ஸ்ட் டே ஸ்டே என்னால் ஒழுங்காக வீடியோஸ் எடுக்க முடியல. சுச்சுவேஷன் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள் வெல்டு வச்சாச்சு, நம்ம ஒன்று நினச்சி போனால் அங்கே ஒன்று நடக்குது. ஒழுங்காக வீடியோஸ் கரெக்டாக எடுக்க முடியல. கைஸ், ஒரு வழியாக சைக்கிள் எடுத்தாச்சு. சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இது ஓகே. கொஞ்ச நாள் கழிச்சு வேணால் நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். இதில் என்னென்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் மாற்றிருக்கு ரெண்டு சைடு. இது வந்து டிஃபால்ட்டாக வந்தது கிடையாது, நானாக சேஞ்ச் பண்ணது. வந்த 2-3 டேஸ்லேயே இதை உடச்சிட்டேன் நான், அதனால் இது வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், போகலாமா? லெட்ஸ் கோ. கைஸ், ஒரு வழியாக கிரவுண்டுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டில் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், ஒரு கையில் கேமரா ஒரு கையில் சைக்கிள் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. கைஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கிரவுண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அங்கே எண்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே எண்டு. அது வரைக்குமே கிரவுண்டு தான், அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது. பக்கத்துலேயே இதே மாதிரி பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்குது. கைஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரௌடு அவ்வளோக்கும் இல்லை. சாட்டர்டே சண்டே நாளைக்கு நாளா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 டீம் இந்த பிளேஸில் விளாண்டுருக்கோம். 15-20 டீம்னால் அதில் எந்த டீம் எது கூட விளாட்றாங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த மார்னிங் டைமில், சாட்டர்டே சண்டே வந்தோம்னா இந்த பிளேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு ஸ்கேட்டிங்லாம் குட்டி குட்டி பசங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு கைஸ், அங்கே ஒரு ட்ரைனர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, இது எதுக்காக டெய்லி போயிட்டு இருக்காங்க, ஏதோ காம்படிஷன் இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு டவுட்டு. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா,
அவங்கள்ட்ட போயிட்டு கேட்போம். ஸோ காய்ஸ் அவர்கிட்ட கேட்டேன், அவர் கேமராவில் வேற சரியாக ஃபீல் பண்ணுறாரு போல். அவர் என்ன சொன்னார்னா, இது ஏதோ காம்படிஷனுங்களாம், ஏதோ நேஷனல் லெவலில் நடக்கும்னு சொல்லிட்டு. சின்ன பசங்களுக்கு தனியாக ஒரு டிவிஷன் இருக்குங்களா, பெரிய பசங்களுக்கு ஒரு தனியாக டிவிஷன் இருக்குங்களா, அதுக்காக தான் டெய்லி இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. காய்ஸ் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கேமராவில் வேறு சார்ஜ் இல்லை, போயிட்டு சார்ஜ் போடலாம். பாய்.